இன்னைக்கு போற கூட குழந்தைங்க தாய்ப்பால குடிச்சு வளர்றாங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா மாட்டுப்பால குடிச்சு வளர்றாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே டீ காஃபி குடிச்சு தான் எழுந்திரிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நைட்டு தூங்கும் போதும் ஒரு கப்பு பால் குடிச்சு தான் தூங்குறோம். இது மட்டும் இல்லாமல் விருந்தாளிங்க வீட்டுக்கு வந்தால் டீ காஃபி, டயர்டான டீ காஃபி, தலைவலிச்சா டீ காஃபி, நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேர்ந்தா டீ கடை, இப்படி பல வகையில் நம்ம வாழ்க்கையில் அங்கமாக மாறிட்டு இருக்க பால். இன்றைக்கி நம்ம குடிச்சிட்டு இருக்க பால் உண்மையிலேயே நல்ல பால் தானா? ஒரு உண்மையான பால் அப்படிங்கிறது ஒரு காளை மாடு பெண் பசுவோட புணர்ச்சி செஞ்சு கன்றை உருவாக்கும். அந்த கன்றை பார்க்கும் பொழுது இந்த பெண் பசுக்கு இயக்குநீர் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோன் மூலமா உருவாகிறது தான் உண்மையான பால். அதில் தான் கால்சியம், புரதச்சத்து, கொழுப்பு சத்து எல்லாமே அடங்கியிருக்கும். ஆனால் இப்போ நம்ம குடிச்சிட்டு இருக்க பாக்கெட் பால் உண்மையிலேயே இப்படி தான் உருவாகுதா? சமீபத்தில் நம்ம இந்திய சுகாதாரத்துறை 1500 பால் பாக்கெட் மாதிரிகளை எடுத்து ஆய்வு பண்ணாங்க. அதில் ஒரு பயங்கரமான அதிர்ச்சிகரமான உண்மை வெளிப்பட்டிருக்கு. அதில் 30% பால் தான் உண்மையான பால்னும், 70% பால் பாக்கெட்டுகளில் தடை செய்யப்பட்ட வேதிப்பொருட்கள் கலந்துருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவாக பாலை இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல இருக்கிறது A1 வகைப்பால், இரண்டாவதாக இருக்கிறது A2 வகைப்பால். இப்போ நம்ம பார்க்க போகிறது A2. அது இந்த A2 பால் அப்படிங்கிறது நாட்டு மாட்டினங்கள்லேருந்து பெறப்படுது. உதாரணமாக நம்ம தமிழ்நாட்டு மாட்டினங்கள் காங்கேயம், பர்கூர், உம்பளைச்சேரி, ஆனைமலை, பாலம்பாடி, மயிலை, வெள்ளை, சவளைக்காரி போன்ற மாட்டினங்கள். இது மட்டும் இல்லாமல் வெளி மாநில மாட்டினங்கள் கிர், சிவப்பு சந்தி, சாகிவால், ஓங்கோல் போன்ற இது போன்ற நம்ம நாட்டு மாட்டிலிருந்து பெறப்படுறது எல்லாமே A2 வகைப்பால். ஆனால் வெண்மை பொரிச்சை அப்படின்ற பேரில் ஜெர்சி, ஹால்ஸ்டைன், ரேட்டைன் போன்ற கலப்பின மாடுகளை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வந்தாங்க. சாதாரணமாக ஒரு நாட்டு மாடு 3 லிட்டர் வரைக்கும் தான் பால் கொடுக்கும். ஆனால் இந்த கலப்பின மாடுகள் 10 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கலப்பின மாடுகளுக்கு ஆக்சிடோசின் அப்படின்ற மிகவும் அபாயகரமான ஹார்மோன் புகுத்தப்படுது. இதன் மூலமாக தான் இந்த கலப்பின மாடுகள் இவ்வளவு அதிகமாக பால் கொடுக்குது. பால் உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைகளில் இயற்கையாக கருவுற வேண்டிய பசுமாட்டுக்கு செயற்கையாக ஊசிகள் மூலமாக விந்தணுக்களை புகுத்தி கருவுற வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த கன்று தாய் பசுகிட்டிருந்து பிறந்த உடனே அதை பிரிச்சிடுறாங்க. அந்த பசுமாட்டுக்கிட்டிருந்து ரத்தம் வர வரைக்கும் அந்த பாலை கறக்கிறாங்க. இப்படி தான் இந்த A1 வகை பால் உருவாகுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு மாட்டுக்கு வந்து திமிலும் வியர்வை சுரப்பிகளும் இருக்கும். இதன் மூலயமா வெப்பம் வந்து திமில் மூலமாகவும் வியர்வை சுரப்பிகள் மூலமாகவும் வெளியேறிடும். ஆனால் இந்த கலப்பின பசுமாடுகளுக்கு திமிலும் வியர்வை சுரப்பிகளும் இருக்காது. இதனால் பால் மூலமாக தான் அந்த உடம்புல இருக்க வெப்பம் முழுவதும் வெளியேறும். இப்படி உருவாகிறது தான் இந்த A1 வகை பால். இன்றைக்கி நம்ம குடிச்சிட்டு இருக்க எல்லா பாக்கெட் பாலுமே இந்த A1 வகை பால் தான். இந்த பாலை குடிக்கிறதுனால சர்க்கரை நோய், ஹார்மோன் குறைபாடு, சீரற்ற ஹார்மோன் சுரப்பு, இது மட்டும் இல்லாமல் பாலின சமநிலை மாற்றம்